டைரி உள்ளிட்டவை அச்சிட்டு கைப்பிரதியாக வழங்குவதை இந்த ஆண்டுடன் நிறுத்த மத்திய அரசு முடிவெடுத்திருப்பது சிவகாசி கேலண்டர் தயாரிப்பாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் தொழில் நகரமான சிவகாசியில் 5000-க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய அச்சகங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஊரடங்கால் அச்சகத் தொழில் முடங்கியிருந்த நிலையில் பொது போக்குவரத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்தால் ஏஜென்ட்டுகள் அனைவரும் ஆர்டர்கள் கொடுக்க தயாராகினர். இதனிடையே அரசு துறைகள் சார்பாக கேலண்டர் டைரி உள்ளிட்டவை அச்சிட்டு கைப்பிரதியாக வழங்குவதை இந்த ஆண்டுடன் நிறுத்த மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இது பல லட்சம் அச்சக தொழிலாளர்கள் வேலை இழக்க வழிவகுப்பதோடு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பையும் ஏற்படுத்தும் என்று அச்சக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மத்திய அரசு தனது முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.